ஹை ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டால் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி அதாவது பாய் வீட்டு சிக்கன் பினாறி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் விட்டுக்கிடலாம் ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கிடலாம் ரெண்டும் செம்ம அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒருவேளை நெய் கொஞ்சம் பிடிக்காதுங்கிறவங்க அதை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு இருந்தாலே நம்மளுக்கு போதும் நாளைக்கு கொஞ்சம் பிரியாணி இலையும் கடற்பாசியும் ரம்பை இலை வீட்டில் இருக்கிறதுனால அதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா பொறிஞ்ச உடனே பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் அஞ்சு பல்லாரி போட்டிருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் இந்த பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனாலும் அது கெட்டு போகாது வெங்காயம் வதங்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலரில் மாறவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சியுடைய பங்கு கொஞ்சம் அளவு அதிகமாக தான் இருக்கணும் எப்போவுமே பிரியாணிக்கு பூண்டுனுடைய அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கிடலாம் சட்டி பிடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை செய்யலாம் எப்போவுமே பிரியாணி ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது இப்போ அடுத்ததாக ஒரு அரை லிட்டர் தயிர் சேர்த்துருக்குறேன் நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி வத்தத்தூள் சேர்த்துக்கிடலாம் நான் இன்றைக்கி நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் சேர்க்கிறதுனால அதற்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் ஒன் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிடலாம் பெருஞ்சீரகத்தூள் பிரியாணிக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம் நான் அன்னைக்கு நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு நாலு வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடுறேன் ஒரு குத்து புதினா ஒரு குத்து தழை இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம் இப்போ சமையல்காரங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு தட்டிலே எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிடுவாங்க நம்ம போட்ட எல்லாத்தையுமே ஒரே இதாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக தட்டி அவங்க இதை கிண்டி விடுவாங்க இதை மாதிரி பண்ணும் போச்சுல பிரியாணியுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் ரொம்ப அப்படி மையம் வேகணுங்கிறது கிடையாது எப்படியுமே கறி கூட கொஞ்சம் நேரம் வேகும் அரிசி கூட வேகிறதுனால எல்லாமே கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும் இப்போ பாருங்கள் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே முழுசாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலா எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால பாத்திரம் நம்மளுக்கு பிடிக்காது இப்போது சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் அன்னைக்கு ஒன்றரை கிலோ சேர்த்துருக்கிறேன் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு கூட கொஞ்சம் போடும் போச்சில் அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிலோ கறினாலும் ஓகே தான் கூட கொஞ்சம் போட்டால் அந்த பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து கூட கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ அந்த கறியை நல்லா வேக வச்சுக்கிடலாம் அதாவது முதல்ல நம்ம உப்பு சேர்த்துடணும் கறி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டோன்னா அந்த கறியில் உப்பு பிடிக்காது இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பிரியாணிக்கு ஒரு ஒன்றை முக்கால் ஊற்றினாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எதுக்குன்னா தயிர் சேர்த்துருக்குறோம் அந்த கறியில் உள்ள தண்ணிலாம் பிரிஞ்சு வரும் அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நான் அன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் குலைவாக வந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் உதிரியாக சாப்பிடணுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க பாய் வீட்டிலலாம் தனியாக அரிசி வேக வச்சு தான் போடுவாங்க அது கூட கொஞ்சம் புதினா பட்டை கிராம்புலாம் போட்டு வேக வச்சு பிரியாணி கூட சேர்த்து கிண்டுவாங்க ஆனால் அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் வேலைப்பாடாக இருக்கும் இது நம்ம சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் கழுவி அரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை அந்த தண்ணி கூட நம்ம கொட்டிடலாம் இப்போ போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கிண்டி விட்டுக்கிடலாம் நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்து அரிசி கிட்டத்தட்ட ஒரு அரை பாதி அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் இதை மாதிரியே ஒரு ரெண்டு மூன்று முறை நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கிடலாம் இப்போ திரும்பவும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கனால சீக்கிரமே நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து நான் புளிஞ்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிடலாம் பழ சாறு ஊற்றுனோம் அப்படின்னா சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் லைட்டாக உதிரியாக அப்படியே வரும் அதற்காகத்தான் இப்போ அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிடலாம் இப்போ இது சரியான பக்குவம் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அதாவது அந்த பிரியாணியில் உள்ள ஈரத்தை எல்லாத்தான் உரியணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு தோசைகள் இதுக்குன்னே வச்சுக்கிடலாம் இப்போ அந்த தோசைகள் மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை நம்ம தூக்கி வச்சிடலாம் இதுக்கு மேலே ஒரு வெயிட்டோடு நம்ம வைக்கலாம் அப்போ ஆவி வெளியே போகாது இப்போ அந்த தோசைகள் வைக்கிறதுனால அந்த பிரியாணியில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாமே கிட்டத்தட்ட அது உறிஞ்சிரும் ரெண்டாவது நம்மளுக்கு அடி பிடிக்காது பாத்திரம் எந்த அளவுக்கு நீங்கள் அடியில் விட்டு கிண்டி பாருங்கள் கரண்டியை விட்டு கொஞ்சம் கூட நம்மளுக்கு அடி பிடிச்சிருக்காது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு சூடாக எடுத்து நம்ம சாப்பிட்ற வேண்டிதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு சுலபமாக அதுவும் சீக்கிரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய பாய் வீட்டு பிரியாணி தான் அன்றைக்கி பார்த்துருக்குறோம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க